பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஒரு மாலை நேரத்திலும் கூட மறுபடியுமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட நாம் வாலிபர்களாக இணைந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி கடந்த நாட்களும் முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்து எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு எல்லா சேதங்களிலும் இருந்து உங்களை தப்புவித்து பத்திரமாய் உங்களை கொண்டு வந்தாரோ, அதுபோலவே இன்றைக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலும் அவர் உங்களுடனே கூட இருந்து உங்களை பத்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கும் உங்களை விளக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நமக்கு தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் சில ஆலோசனைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் நம்ம அநேகமாய் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் புத்தகங்களிலே படித்திருக்கலாம். சாது சுந்தர் சிங் என்கிறதான ஒரு தேவ மனிதன் ஒரு முறை ஒரு பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு குற்றவாளியை காவல்துறையினர் தேடிக்கொண்டிருந்தனர். ஒரு குற்றவாளி மிகப்பெரிய குற்றத்தை செய்து அவன் தலைமறைவாக இருந்தான். அவனை கண்டுபிடிக்கும்படியாய் காவல்துறை அந்த இடத்திற்கு வந்த பொழுது குற்றவாளி காவல்துறை வருகிறதை கண்டு அவன் அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல அருமையான சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த பொதுக்கூட்டத்துல அந்த குற்றவாளி என்ன பண்ணார்னா உள்ள நுழைந்து விட்டார். உள்ள நுழைந்து அந்த காவல்துறையினுடைய கண்களில படாதபடிக்கு தன்னை எப்படியாவது பாதுகாத்து கொள்ளணும், தன்னை எப்படியாவது எல்லா ஆபத்துக்கு தனக்கு வரக்கூடிய அந்த விளைவுகளிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தின் நடுவே ஒழித்து கொண்டார். காவல்துறையினர் சுற்றி பார்க்கிறார்கள், எங்கேயுமே அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் வந்த வழியாகவே திரும்பி சென்று விட்டார்கள். இந்த கூட்டத்திற்குள்ளாக நுழைந்த இந்த குற்றவாளி அமைதி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கவனித்து கொண்டே இருந்தார். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கித்துக் கொண்டிருந்த அருமையான சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு காரியம், இயேசு எல்லா மனிதரையும் நேசிக்கிறார், எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தை அருமையான அந்த குற்றவாளியை தொட ஆரம்பித்து விட்டது. இந்த குற்றவாளியை தொட ஆரம்பித்த உடனே இந்த குற்றவாளி அந்த வார்த்தைக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்புகிறார். நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படியாகவே கேட்டுக்கொண்டு கடைசி அந்த மீட்டிங் அந்த கூட்டம் முடிந்த பின்பாடு நேரா அந்த சாது சுந்தர் சிங் ஐயாவை நோக்கி செல்லுகிறார். ஐயா, நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீர்கள், இயேசு ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஒருவரையும் அவர் வெறுப்பதில்லை என்று சொன்னீங்க, நீங்கள் என்னோடு கூட என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த குற்றவாளி தன்னுடைய வீட்டிற்கு அருமையான ஐயாவை சாது சுந்தர் சிங் ஐயாவை என்ன பண்ணார்னா அழைத்து கொண்டு சென்றார். அழைத்து கொண்டு சென்று அங்கு ஒவ்வொரு அறைகளாக திறந்து காண்பித்துக் கொண்டிருந்தார். ஒரு அறையை திறந்து காண்பிக்கும் பொழுது அதில் ஏகப்பட்ட அதிகமான பொன்னும் வெள்ளியும் அநேக பணங்களும் அங்கே அந்த அறை முழுவதும் குவிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த பொழுது சாது சுந்தர் சிங் ஐயா சற்று வியப்படைந்தார். இவ்வளவு பணமா, இவ்வளவு பொன் வெள்ளியா என்று சொல்லி அப்பொழுது அருமையான அந்த குற்றவாளி அவர் சொல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஐயா, இது எல்லாம் என்னுடைய பணம் அல்ல, இது எல்லாம் நான் திருடி நான் கொள்ளையடித்து அநேகரை ஏமாற்றி சம்பாதித்து ஏமாற்றி நான் கொள்ளையாடி கொண்டு வந்த பணங்கள். ஆகவே இப்படிப்பட்ட உங்கள் இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி அவர் மிகுந்த ஒரு கனிவோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தார். சாது சுந்தர் சிங் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, நிச்சயமா இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மாத்திரமல்ல இன்னொரு அறைக்கு தன்னை அழைத்து செல்கிறார். அங்கு அழைத்து சென்ற உடனே அந்த அறையின் கதவை திறக்கும் பொழுது
பயங்கரமான துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. மிகவும் அந்த அறை பக்கத்துல நெருங்க கூட முடியாத அளவிற்கு அவ்வளோ துர்நாற்றம். உடனே அங்க பார்க்கும் பொழுது, இந்த அறையை திறந்து உள்ள பார்க்கும் பொழுது, அநேக சடலங்கள் கிடந்தது. அநேக மனிதர்களுடைய பிணங்கள், மரித்து போன மனிதர்களுடைய சரீரங்கள் அங்கே கிடந்தது. அது மாத்திரமல்ல, சில எலும்புகள் கிடந்தது. சில சரீரங்கள் அழுகி எலும்பாக காய்ந்த நிலையில அது மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையில காணப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த திருடன், இந்த குற்றவாளி ஒரு காரியத்தை கேட்கிறார். இது எல்லாம் நான் கொலை செய்த மனிதர்கள், ஏதோ ஒரு விதத்தில் என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நான் கொலை செய்து வைத்திருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட கொடூர பாவியாகிய என்னை உங்கள் இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி ஒரு மிகுந்த ஒரு இயக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். சாது சுந்தர் சிங் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார், அவர் உங்களை வெறுக்க மாட்டார், நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி மிகுந்த ஒரு அன்போடு கனிவோடு கூட சொன்னார்கள். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை, இன்னொரு அறைக்கு நேராக இழுத்து செல்லுகிறார். அங்கு போகும் பொழுது, அங்கு ஒரு அறையை திறந்து பார்க்கும் பொழுது, உள்ளே ஒரு பெண் மிகுந்த அழுத ஒரு ஏக்க குரலோடு ஏக்கத்தோடு உள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள். அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது மிகுந்த மெலிந்த தோற்றம், பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த குற்றவாளி சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பெண் வேற யாரும் இல்லை, என்னுடைய மனைவி தான். நான் செய்த தவறு செய்து வீட்டிற்குள் வரும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்றை என்னை எதிர்த்து சொல்லும் பொழுது நான் அடித்து காயப்படுத்தி இந்த அறைக்குள்ளாக வைத்து நான் பூட்டி வைத்து விடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட என்னை உங்கள் இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி சாது சுந்தர் சிங் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார், அவரிடத்துல வருகிறவரை அவர் தள்ள மாட்டார், இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை அன்றைக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கிறார். உடனடியாக அந்த குற்றவாளி இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக, அவர் தான் செய்த குற்றங்களுக்கு காவல்துறை தன்னை தேடிக்கொண்டிருந்த காரியத்தை அறிந்து காவல்துறையினரிடத்துல போய் சரணடைந்து எல்லா தான் சேர்த்து தான் கொள்ளையடித்து வைத்திருந்த அந்த பொன் வெள்ளியை எல்லாம் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு அவர் செய்த எல்லா குற்றங்களையும் அறிக்கை செய்து அன்றைக்கு காவல்துறையின் மூலமாய் வரக்கூடிய, அரசாங்கத்தின் மூலமாய் வரக்கூடிய தண்டனைகளை பெற்று தண்டனை காலம் முடிந்த பின்பு கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்து விட்டார். வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 6:37 நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஹலேலூயா. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற எவரையும் ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் நீ வரும் பொழுது உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹலேலூயா. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு சில காரியங்களில் தவறு செய்தவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தை நீங்க செய்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் செய்த தவறு, நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை அதை அறிந்திருக்கலாம், அது நிமித்தமாக உங்களை ஏதோ ஒரு அற்பமாகவோ அல்லது நீங்கள் செய்த தவறையே சுட்டி காண்பித்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் பாவியை அவனுடைய பாவத்தை குறித்து சுட்டி காண்பித்து அவனை காயப்படுத்துகிற தேவன் அல்ல, பாவியை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு உங்களை பார்த்து கூப்பிடுகிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உன்னை புறம்பே தள்ளுவது இல்லை. அமேன். ஏசப்பா ஒருவரையும் புறம்பே தள்ளவே மாட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி, ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார் நம்ம ஆண்டவர். அவ்வளோ அன்புள்ள தெய்வன். அந்த அன்பின் மிகுதியினால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையே அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். கடந்த நாட்களில் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு நமக்காகத்தான் அந்த உலகத்திற்கு வந்தார், நமக்காகத்தான் மரித்தார், நமக்காகத்தான் உயிரோடு கூட எழுந்தார். எதற்காக? பாவத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கும்படியாக, அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் இரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார்.
அதே பாவத்தின் மூலமாய் வரக்கூடிய மரணத்திலிருந்து அவனை தப்புவிக்கும்படியாக அந்த மரணத்தை ஜெயித்து அவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரிடத்துல நாம் நெருங்கும் பொழுது, அவரிடத்துல நாம் சேரும் பொழுது, அவர் நம்மை புறம்பே தள்ளவே மாட்டார், ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். ஒருவேளை நம்ம கூடவே இருக்கிற நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொள்ளுகிறவங்க கூட சில நேரங்களில் என்ன பண்ணிடலாம்னா, நம்மளை விட்டுட்டு தூர போயிடலாம். ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு தவறு நீங்கள் செய்யும் பொழுது அதில், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை தவறினால் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் பொழுது, உங்க கூடவே இருந்திருப்பாங்க என் உயிர் நண்பன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க கூட சில நேரங்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு ஒரு நாளும் பாதியில் விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. அவர் அவரிடத்தில் வருகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எல்லா ஆஸ்திகளையும் தன்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அவன் துன்மார்க்கமாய் அவ்வளவு அத்தனையும் செலவு செய்து அத்தனையும் வீணாக்கி மறுபடியும் தன்னிடத்தில் வரும் பொழுது அன்போடு அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். இளைய குமாரன் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இளைய குமாரன் எல்லா ஆஸ்தியும் செலவழித்துட்டார், எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் துன்மார்க்கமாக அவைகளை அனைத்தையும் அழித்து விட்டு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில மறுபடியும் ஒரு காரியத்தை நினைக்கிறார். நான் என் தகப்பனிடத்தில் நான் திரும்ப வேண்டும், என் தகப்பனிடத்தில் நான் செல்ல வேண்டும், என் தகப்பனிடத்தில் திரளான செல்வங்கள் ஆஸ்திகள் உண்டு, அவரிடத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என் தகப்பனிடத்தில் நான் சேரப்போகிறேன் என்று சொல்லி அவர் தகப்பனை நோக்கி வருகிறார். அவருக்குள்ள ஒரு பயம், அவருக்குள்ள ஒரு கலக்கம், என்னன்னு சொன்னா, நான் எங்க அப்பா சொல்லு கேளாம நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கி கொண்டு இப்படி வந்து நான் எல்லாத்தையும் அழித்து விட்டேன். ஒருவேளை அவர் என்னுடைய அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தா கூட அவரிடத்துல நான் ஒரு காரியத்தை கேட்க போறேன், தகப்பனே நான் உம்முடைய வேலைக்காரனா நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி நான் அவரிடத்துல கேட்டு, என் தகப்பனுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனாவது நான் என்ன பண்ணணும், போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், அந்த ஏக்கத்தோடு அந்த எண்ணத்தோடு தகப்பனை நோக்கி வருகிறார். அவருடைய மைண்ட் செட் எல்லாம் இப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்க அப்பா வீட்டுல நான் ஒரு வேலைக்காரனா இருந்தாலே போதும், எனக்கு எங்க அப்பா கூட இருந்தா போதும், ஒரு வேலைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, தகப்பன் இங்க வாசல்ல காத்து கொண்டு இருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் வருவான் என்று சொல்லி. அது போலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் வருவான், என்றைக்காவது ஒரு நாள் என் மகள் வருவாள், அவளை நான் சேர்த்து கொள்ளணும், அவளை நான் புறம்பே தள்ள மாட்டேன். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும் சரி, நான் அவனை புறம்பே தள்ளவே மாட்டேன், அவனை நான் சேர்த்து கொள்ளணும், ஒரு நாள் வருவான் அது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி போவீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நெருங்குவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தரை நீங்க இதுவரைக்கும் அறியாதவங்களா இருந்தாலும் சரி, இயேசுனா யாருன்னே தெரியாது, இயேசுக்கு விரோதமா இத்தனை காரியங்களை நான் செய்துட்டேன்னு சொல்லி யாரோ ஒருவர் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நாம் சேருவோம், அவரிடத்தில் நாம் நெருங்குவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துல வரும் பொழுது தூரத்துல தன் தகப்பன் வருகிறத தன்னுடைய பிள்ளை வருகிறத பார்க்கிறார். தூரத்துல தன்னுடைய பிள்ளை வருகிறத பார்த்த உடனே, சரி வரட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறதே, அப்படி இருக்கிற தகப்பன் அல்ல அவர். நேர ஓடுறார், தான் பிள்ளை வர்றத பார்த்த உடனே, கண்கள்ல தென்பட்ட உடனே வேகமா ஓடி போறார். அது போலதான் நம்ம அப்பா இயேசு. அவரிடத்துல நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா போதும், அவர் பல ஸ்டெப் நமக்காக எடுத்து நம்மை நெருங்கி வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஆண்டவரை தேடி போகவே இல்லை, இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், இன்றைக்கு அவர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். நீங்க அவரிடத்துல சேரணும்னு சொல்லி அவர் விரும்பி கொண்டிருக்கிறார், அவரிடத்துல சேரணும்னு சொல்லி விரும்பி கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கலாம், கல்லூரியில படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், யாரோ ஒருவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடுகிறேன், நீ என்னிடத்தில் நெருங்கி வா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார், அவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆகவே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு அவரிடத்தில் நாம் சேர போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த பிள்ளை வர்றதை பார்த்த உடனே இந்த தகப்பன் ஓடி போறார், நேர போய் அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு முத்தமிடுகிறார். அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்திருந்தாலும் பரவாயில்ல, அவன் என் பிள்ளை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். நாம எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அது அவருக்கு தேவையில்லை, நாம் ஆண்டவருக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பையன் இப்படிப்பட்ட பையனா, இந்த பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளையா அப்படின்னு சொல்லி உங்களை குறிச்சு தப்பு தப்பா பேசி கொண்டிருக்கலாம், உங்களை குறிச்சு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாயும் தகப்பனும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒருபோது உங்களை விடவே மாட்டாங்க. சரி, என் பிள்ளை தப்பு தான் பண்ணிருக்கிறான், என்னதான் இருந்தாலும் அவன் என் பிள்ளை. ஹல்லேலூயா. அது போலதான் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த தகப்பன் என்னதான் தன் பிள்ளை தப்பு செஞ்சு எல்லாத்தையும் அழித்துட்டு வந்தாலும் கூட, அவன் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நேர அவனை கட்டி அணைக்கிறார், அவனை முத்தமிடுகிறார், ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறார். தன்னுடைய வேலைக்காரர்கள் தன்னுடைய எல்லா ஜனங்களோடு கூட என்ன பண்றாருன்னா, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அவர் சந்தோஷமா இருக்கிறார். வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மிகுந்த சந்தோஷம், ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் இல்ல. பாருங்க, அந்த இழந்து போன தன்னை விட்டு தூரம் போன அந்த மகன் திரும்ப வந்து விட்டான்ங்கிற செய்தி அவனுடைய இருதயத்தை அவ்வளவு மகிழ பண்ணினது. அது மாத்திரமல்ல, தான் சொந்த பந்தங்கள் தன்னுடைய இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்றாரு. வாங்க, என் பிள்ளை தொலைந்து போன ஆனா திரும்ப வந்துட்டான், வாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். மிகுந்த ஒரு சந்தோஷம், அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கும் பொழுதெல்லாம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை ஆண்டவர் பக்கத்தில் நாம் சேர்க்கும் பொழுதும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளவே மாட்டேன். ஆகவே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் இன்றைக்கு அன்போடு கூட உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வாலிப நாட்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடுறது கிடையாது, நிறைய பேர் கர்த்தரை நினைத்து கூட பார்க்கிறது கிடையாது. இயேசுலாம் வேண்டாம், நான் என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன், அல்லது என்னுடைய மனதின்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லி அப்படியே ஏனோதானோன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாத நிலையில இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரமான நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்குங்க, அவர் உங்களை புறம்பே தள்ளவே மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ளவே மாட்டார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கிட்டி சேருவோம். அவர் நம்மை அன்போடு கூட அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடு காணாமல் போய்விட்டது என்று சொன்னால், அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் என்ன பண்ண மாட்டானா, ஓய்ந்திருக்க மாட்டான். எப்படியாவது அவன் கண்டுபிடிச்ச பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்பாடா என் ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன், தொலைஞ்சு போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு திருப்தி வரும். அதுபோலதான் ஏசப்பா உங்களை இன்னைக்கு தேடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரை விட்டு தூரம் போன ஒவ்வொருவரையும் அவர் தேடி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல நீங்க நெருங்கும் பொழுது அவர் உங்களை தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுவார். ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், நான் இப்படிப்பட்ட பாவெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட தவறெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. ஒரு முறை அருமையான ஒரு வாலிப சகோதரன் இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். அவன் இப்படியாக சொன்ன ஒரு காரியம், வாலிபர் மீட்டிங்க்கு வா, சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை அழைத்த பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம், இல்லை நான்லாம் வர்றதுக்கு தகுதியே கிடையாது, இயேசு என்னெல்லாம் வந்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், நான் அவ்வளோ பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் அவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இயேசு நிச்சயமாக என்னை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னார். அப்படி கிடையவே கிடையாது, அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறப்பை தள்ள மாட்டார். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னா, புகை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அநேக வாலிபர்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கிராமங்கள்ல அநேக வாலிபர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்டலாம் போய் இயேசுவை பத்தி சொன்ன அவங்க சொல்ற காரியம், இல்ல இயேசப்பா என்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க, நான்லாம் வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
நீங்க ஒருவேளை வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க தான் நினைத்து கொண்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் உங்க அவரை தேடி வருகிற உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளவே மாட்டார். வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது, வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த மாலை நேரத்துல கர்த்தரை நோக்கி நாம சேருவோமா? அப்படி எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட இந்த இளமையில் இயேசுவுடன் என்கிற இந்த வாலிபர் ஜப நேரத்துல யார் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தாவே நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னு சொல்லி கர்த்தாவே தங்களுடைய இருதயத்துல கவலையோடு கண்ணீரோடு அழுகையோடு நான் ஆண்டவர் இடத்துல நான் சேரவே முடியாதான்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து நீங்க சொல்ற வார்த்தை, கர்த்தாவே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை, அந்த வார்த்தையின்படியே அருமையான வாலிபர்களை கர்த்தர் நீர் இழுத்து கொள்வீராக, இழுத்து கொள்வீராக. நீர் புறம்பே தள்ளாத தேவன் அல்லவா, நீர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அல்லவா. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற இவர்களை கர்த்தாவே உம்மோடு கூட நீர் சேர்த்து கொள்வீராக, சேர்த்து கொள்வீராக. தகப்பனே, அன்றைக்கு இளைய குமாரன் அவன் நெருங்கி வந்த பொழுது தகப்பன் அப்பா அவனை கட்டி அணைத்து கொண்டது போல, இன்றைக்கு உம்மை சேர்ந்து உம்மை நெருங்கி வருகிற இவர்களை கர்த்தர் இழுத்து கொள்வீராக, நீர் கட்டி அணைத்து கொள்வீராக. புறம்பே தள்ளாத தேவன் என்கிறதை கர்த்தாவை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஐயா, இவர்களும் அதற்கு சாட்சிகளாய் வாழட்டும் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்க பரிசுத்தமுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்றைக்கு தகப்பனை எத்தனையோ குற்றங்கள் செய்து அப்பா பா மரணத்திற்கு பாத்திரவானாக இருந்த அருமையான அந்த குற்றவாளி சாது சுந்தர் சிங் ஐயாவினுடைய பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் பக்கமாய் நெருங்கின பொழுது அந்த மனிதனையும் அப்பேற்பட்ட பாவியையும் நீர் புறம்பே தள்ளாதபடிக்கு அவரையும் நீர் சேர்த்து கொண்டீரே. இன்றைக்கு கர்த்தாவே இந்த ஜெப நேரத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்து கொள்வீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேர்த்து கொள்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக உங்க பரிசுத்தமுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அவர் உங்களை புறமே தள்ளவே மாட்டார். ஆகவே தைரியமா சந்தோஷமா அவரிடத்துல நெருங்குங்க. அவர் உங்களை அன்போடு கூட அவர் ஏற்று அவர் உங்களை அணைத்து கொள்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி pastor.T.Inbakumar, இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address, Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Carmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 7373133190. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.